வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஒரு புதுவிதமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மெட் பார்த்துடலாம் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் இது தான் வந்து உங்களோட ஜாயின் ஸ்டாக் கம்பெனிக்கான கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மெட் இப்போ நமக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை சோல் ட்ரேடிங் கன்சனாக இருக்கட்டும் நம்மளோட ஃபார்மெட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்ட் இது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிக்கிறோம் ஓகே இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுல நமக்கு வந்து என்ன அரைவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நம்ம அரைவ் பண்ணுவோம் ஓகே இது பாருங்க முதல்ல க்ளோசிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் அதோட ரிசர்வ் டிவிடெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் கிடைக்கும் அண்ட் அதோட நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸை இதில் இன்கார்பரேட் பண்ண போகிறோம் அதாவது டிக்ரீஸ் இன் அசட்டையும் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டியோ ஆட் பண்ணணும் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்டையும் டிக்ரீஸ் இன் கரண்ட் லையபிலிட்டியும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும் இப்படி நம்ம பண்ணால் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடச்சிரும் அந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் இன்கம் டேக்ஸ் பெய்டு இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ நமக்கு நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும் ஓகே இதுதான் நம்மளோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அதாவது சேல் ஆஃப் ஃபிக்ஸட் எசட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எழுதணும் அதில் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும் ஓகே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கிடச்சிரும் அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட செகண்ட் பார்ட் ஓகே இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு போகிறோம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ஓகே இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது நம்மளோட லயபிலிட்டி சைடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் ஓகே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க லையபிலிட்டி சைடுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஏதாவது இருந்துச்சு அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா வரும் அண்ட் பாண்டோ டிபெஞ்சர்ஸ் எதாவது இஷ்யூ பண்ணாங்கன்னா அதையும் ஆட் பண்ணணும் லோன் எதாவது பரோ பண்ணாங்கன்னா அதையும் ஆட் பண்ணணும் அப் அதில் இருந்து நமக்கு ரிடீம் பண்ணாங்க ஷேர்ஸ் ஏதாச்சும் ப்ரிஃபரன் ஷேர் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும் டிபெஞ்சர் பாண்ட்ஸ் எதாவது ரிடீம் பண்ணால் அதை மைனஸ் பண்ணணும் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஏதா இருந்தால் மைனஸ் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் இன்டர்ம் டிவிடெண்ட் இது மாதிரி எதாவது டிவிடெண்ட் பேமெண்ட் இருந்ததுன்னா அதையும் மைனஸ் பண்ணணும் அப்படி நம்ம மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு நெட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கிடச்சிடும் ஓகே இதுதான் நமக்கு தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம இந்த மூணு பார்ட்டில் நமக்கு டோட்டல் வந்தது இல்லையா அது பிளஸ்ல இருந்ததுன்னா அது நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் சொல்லுவோம் அதுவே மைனஸ்ல இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா இதோட நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டை ஆட் பண்ணணும் அண்ட் அதை ஆட் பண்றதுனால நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் கிடைச்சிரும் ஓகே இதோட நம்ம இதை ஆட் பண்ணோம்னா இது நமக்கு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுமே ப்ராப்ளம்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சான்ஸ் நமக்கு ஓகே நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா ஃபாலோயிங் அத கம்பேர்டி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனி யூ ஆர் ரெக்வயர் டு ப்ரிப்பர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு ஓகேவா லயபிலிட்டிஸ் இருக்கு அசெட்ஸ் இருக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட போறோம் ஓகேவா இப்போ நம்ம போடுறோம் Cash Flow from Operating Activity. இப்போ நம்ம Net Profit வேணும் அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்னா Profit and லாஸை பார்க்கணும் Opening Balance Profit and லாஸ் பாருங்க 50,000. Closing Balance 80,000. So, first, ஸோ நம்ம Closing பேலன்ஸை தான் எழுத போகிறோம் Closing பேலன்ஸ் ஆஃப் Profit and லாஸ் எழுதியாச்சு அதிலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ நமக்கு Net Profit கிடைக்கும் பாருங்கள் இதை மைனஸ் பண்ணால் நமக்கு பாருங்கள் தேர்ட்டி தௌசண்ட் இதுதான் நம்மளோட நெட் ப்ராஃபிட் இதோட நம்ம ரிசர்வ் டிவிடெண்ட் எதா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம பார்த்த வரைக்கும் ரிசர்வ் தான் இருக்கு டிவிடெண்ட் எதுவும் இல்லை ஸோ டி ரிசர்வ் பாருங்க தேர்ட்டி தௌசண்ட் ஓப்பனிங்ல இருக்கு க்ளோசிங்ல ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கு அப்போ அந்த இடத்துல டு ரிசர்வ் இருக்கு எவ்வளவுனா டென் தௌசண்ட் ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா நான் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் குட்வில் ரிட்டன் ஆஃப் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது ஸோ நம்ம அது எவ்வளோன்றதை பார்க்கலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது ஓப்பனிங்கில் அண்ட் க்ளோஸிங்கில் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது அப்போ டென் தௌசண்ட் ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்கள் குட்வில் ரிட்டன் ஆஃப் ஆட் பண்ணும் இதுக்கப்புறம் வேறு எந்த நாண் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் நமக்கு ப்ராப்ளம்ல இல்லை ஸோ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் கிடச்சிருச்சு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஓகேவா இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டியும் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்டியும் ஆட் பண்ண போகிறோம் ஓகே அதோட இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்டியும் டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம லயபிலிட்டி கரண்ட் அசட் கரண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க லயபிலிட்டியில ஷேர் கேபிட்டல் வராது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வராது ஜென்ரல் ரிசர்வ் வராது பாண்ட் வராது சண்டரி கிரெடிட்டார் இருக்கு சண்டரி கிரெடிட்டார் ஓப்பனிங்ல தேர்ட்டி இருக்கு அண்ட் க்ளோசிங்ல ஃபார்ட்டி இருக்கு ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் ஆட் பண்ண போறோம் எஸ் ஓகேவா அதே மாதிரி எக்ஸ்பென்சிஸ் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி இருக்கு கரண்ட் லயபிலிட்டி ஓப்பனிங்ல டென் தௌசண்ட் க்ளோசிங்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் லயபிலிட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா இப்போ நம்ம கரண்ட் அசெட் பார்க்கலாமா ஏன்னா லயபிலிட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு அசெட் பாருங்கள் ஃபிக்ஸட் அசெட் வராது குட்வில் வராது இன்வென்ட்ரீஸ் வரும் இன்வென்ட்ரியில் பாருங்கள் ஓப்பனிங்கில் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது க்ளோஸிங்கில் எயிட்டி இருக்குது ஸோ இன்வென்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது ஓகே இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணணும் எஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஓகே அடுத்து டெட்டார் டெட்டார் பாருங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஓப்பனிங்கில் இருக்கு அண்ட் க்ளோசிங்ல எயிட்டி இருக்குது ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம இதையும் மைனஸ் பண்ணணும் தேர்ட்டி தௌசண்ட் ஓகே அப்புறம் பில்ஸ் ரிசீவபில்ஸ் ஓப்பனிங்கில் பாருங்க டென் தௌசண்ட் இருக்குது அண்ட் க்ளோசிங்கில் பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ இதுவும் தான் ஆயிருக்கு நம்ம இதையும் வந்து என்ன பண்ணணும் சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம் டென் தௌசண்ட் ஓகே இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகிடுச்சு நம்ம கரண்ட் லயபிலிட்டி கரண்ட் அசட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து இதை மைனஸ் பண்ண வேண்டியது தான் ஓகே பாருங்கள் தேர்ட்டி

எஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் சேலோ ஃபிக்ஸட் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் இப்போ நமக்கு எதுவுமே இல்லை ஃபிக்ஸட் அசெட்டில் ஒன் லேக் இருந்தது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க அதாவது அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் டிகிரீஸ் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல சேல் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் பர்ச்சேஸ் ஸோ சேலில் நெல் போட்டாச்சு பர்ச்சேஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டாச்சு ஸோ நம்ம

இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கிடைக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெட் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா இப்போ பாருங்கள் நமக்கு இது ஃபைவ் தௌசண்ட் இருக்குது மைனஸ் இதுவும் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது மைனஸ் ஸோ மைனஸும் மைனஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுச்சு அண்ட் இது பாசிட்டிவாக இருக்குது ஓகே இது ரெண்டும் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்க போகுது ஓகேவா பாருங்க நெட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன் நமக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைச்சிருச்சு ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷை நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் பேங்க் பாருங்கள் டென் தௌசண்ட் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு க்ளோசிங் கிடைக்கணும் க்ளோசிங் பாருங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் அப்போ ஃபைவ் பிளஸ் டென் ஃபிஃப்டீன் கரெக்டாக வந்துருச்சு இல்லையா நம்ம செக் பண்ணக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்கும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும்னு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கு இதே மாதிரி மாடலில் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபிகோஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு மற்றபடி அதே மாடல் ப்ராப்ளம் தான் ஸோ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க அல் செக் யூ ஆன்சர் ஓகே இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் இல்லையா தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன் லிசனிங்